Hey guys, welcome to Anitha Sampath Vlogs. So, what are we going to see today? You are going to see a lot of videos. I am using the current moisturizers now. I am going to see 95% moisturizers. I am going to see a lot of moisturizers. And also, I am going to try it. And already, I am going to see a lot of dabbas. This is how I am going to moisturizers work out. I am going to see a number of moisturizers. So, subscribers வந்து நான் கண்டிப்பா ஏமாத்த மாட்டேன் ஏதோ ஒன்னு உங்களுக்கு கண்டிப்பா காட்ட மாட்டேன் சோ நிறைய மாய்ஸ்சரைசர் நான் சேர்த்து வச்சிட்டேன் கொஞ்சம் பாஸ்ட் few daysல அதனால அத எல்லாத்தையும் சேர்த்து உங்களுக்கு ஒரு வீடியோ போடலாம்னு நினைச்சேன் because நீங்க எல்லாம் கேட்டுட்டு இருக்கீங்க அதனால வாங்க வீடியோக்குள்ள போலாம் ஃபர்ஸ்ட் வந்து என்னோட மோஸ்ட் ஃபேவரட்டான ஒண்ணுல இருந்து நான் ஸ்டார்ட் பண்ணனும்னு நினைக்கிறேன் இது வந்து என்னோட இரண்டாவது டப்பா இது வந்து ரொம்ப ரொம்ப குட்டி டப்பா தான் பட் இதோட காஸ்ட் வந்து actually நான் சொன்னா நீங்க ஷாக் ஆயிடுவீங்க பட் இது வந்து அவ்ளோ சூப்பரான ரிசல்ட்ஸ் கொடுக்கும் எனக்கு வந்து basically முதல்ல என் oily skin ஆனது நான் ஸ்கூல்லாம் படிக்கும் போது என்ன வழிஞ்சிட்டே இருக்கும் பியர் சோப்ல வந்து ப்ளூ கலர்ல ஒரு சோப் இருக்கும் oil control soap னு சொல்லிட்டு அந்த சோப் வந்து நான் யூஸ் பண்ணுவேன் யூஸ் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் oilே இல்லாம இருக்கும் செம்ம சந்தோஷமா இருக்கும் வாழ்க்கையிலே என்ன வழியாம என் மூஞ்சி இருந்திருக்கு ஒரு 20 minutes குளிச்சதுக்கு அப்புறம் நடப்பேன் 20 minutes திரும்பியும் மலமலமலன்னு என்ன இதுவாயிடும் அப்படி மூஞ்சே மஞ்சள் கலர் ஆயிடும் அந்த எண்ணெய் வழிஞ்சு வழிஞ்சு அந்த மாதிரிலாம் நான் வந்து அவ்வளோ கஷ்டப்படுவேன் ஸ்கூல் டைம்ல அப்புறம் காலேஜ் போகும்போது என்னாச்சு எனக்கு இந்த எண்ணெய் வழிகிற ஃபீல் வந்து கொஞ்சம் குறைஞ்சது அப்போ வந்து நார்மல் ஸ்கின் ஆயிட்டோம் நம்ம நல்லா ஆயிட்டோம் போல நினச்சிட்டு இருந்தேன் பட் காலேஜ் முடிச்சதுக்கப்புறம் என் ஸ்கின் வந்து செம்ம ட்ரை ஆயிடுச்சு என் ஸ்கின் வந்து அப்படியே தோலை உறிஞ்சு வர அளவுக்கு இப்போ இன்னைக்கு வரைக்கும் ட்ரையாக இருக்குது ஏன்னா நான் வந்து நிறையா தண்ணி குடிக்க மாட்டேன் நான் நிறைய வந்து ப்ராப்பரான ஸ்கின் கேர் விஷயங்கள்லாம் வந்து நடுவில் ஃபாலோ பண்ணாமல் இருந்தேன் அந்த டைமில் ஸோ அதனால் என் ஸ்கின் வந்து காலப்போக்கில் இப்போ ட்ரையாக மாறிடுச்சு என் ஸ்கின் ட்ரையாக இருக்கிறதோட சின்ன ஸ்டோரி தான் உங்களுக்கு சொன்னேன் இப்போ வந்து நான் இதை யூஸ் பண்ண ஆரம்பிச்சதுக்கப்புறமா நைட்டு நான் போட்டேன்னு வைங்களேன் காலையில் எழுந்துக்கும் போது என் ஸ்கின் வந்து அவ்வளோ சாஃப்டாக இருக்கும் அந்த ட்ரைனஸ் எதுவுமே இருக்காது ஃபேஸ் வாஷ் பண்ணதுக்கப்புறமா அந்த ஃபீல் வந்து கொஞ்சம் நேரம் இருக்கும் அப்படி இருக்கும் ஸோ இது என்னன்னு நான் இவ்வளோ நேரம் உங்களுக்கு சொல்லலை என்னன்னா காமா அப்படிங்கிற ஒரு பிராண்டு காமா ஆயுர்வேதான்னு சொல்லிட்டு இது வந்து நான் நைக்கால் வாங்கினேன் இது பேர் வந்து குங்குமாதி தைலம் ஸோ குங்குமாதி தைலம்ங்கிறது பேசிக்கலி உங்கள் ஸ்கின்னை வந்து நல்லா பார்த்துக்கக்கூடிய ஒரு ஆயுர்வேதிக் பொருள் ஸோ அதில் யூஸ் பண்ணுறது என் தைலம் இதை வந்து எடுத்து என்னால் இப்போ அப்ளை பண்ணி காட்ட முடியாது பிகாஸ் நான் மேக்கப் போட்டிருக்கேன் ஆல்சோ வந்து கொஞ்சம் காஸ்ட்லியரான ஒரு விஷயம் மொத்தமே வந்து ரொம்ப கம்மி ட்ராப்ஸ் தான் இருக்கும் இந்த மாதிரி ஃபில்லர் ஒன்று இருக்கும் எடுத்திங்கன்னா ஒரு மஞ்சள் கலரில் இருக்கும் ஃபேஸில் போட்டோடனே ஃபேஸ் வந்து அந்த ஒரு மஞ்சள் ஃபீலில் இருக்கும் கழுவுற வரைக்கும் தான் மஞ்சள்லாம் ஸ்கின்ல ஒட்டாது பட் அந்த ஃபீலில் இருக்கும் ஸ்மெல் எப்படி தருமா இருக்கும் சின்ன வயசில் நட்ராஜ் ரப்பர் யூஸ் பண்ணுவோம்ல அந்த நட்ராஜ் ரப்பரில் ஒரு ஸ்மெல் வரும் தருமா அந்த ஸ்மெல் வரும் அப்புறம் வந்து ஒரு மரம் எரிச்சா ஒரு ஸ்மெல் வரும்ல அந்த மாதிரி ஒரு ஸ்மெல் வரும் ஸோ இதை அப்ளை பண்ணிட்டு வந்தேன்னா ரொம்ப கேட்பேன் எங்கேயோ ஏதோ ஸ்மெல் வருதே மரம் எரியிற மாதிரி அப்படிம்பாங்க நான் தான் அப்படின்னு சொல்லுவேன் ஸோ அந்த மாதிரி இது ரொம்ப பிடிச்ச ஒரு ப்ராடக்ட் இதோட ப்ரைஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐ திங்க் 850 ருபீஸ்ன்னு நினைக்கிறேன் பட் இது வந்து ரொம்ப குட்டி டப்பா பட் ஒண்டர்ஸ் பண்ணும் செம்ம வர்த்து உங்களால் அஃபோர்ட் பண்ண முடியும்னா வாங்கிக்கோங்க இல்லைன்னா உங்கள் ஸ்கின் கண்டிப்பாக இது தேவைன்னா காசு கொஞ்சம் சேர்த்து வச்சு ஒரு டப்பா வாங்கி பாருங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் இதிலே பெருசும் இருக்குது அது வந்து 2000 ருபீஸ் கிட்டே வரும் பட் வந்து வர்த்து தான் ஓகேவா இது வந்து நான் உங்களுக்கு காட்டுற ஃபர்ஸ்ட் மாய்ஸ்சரைசர் இதுவும் வந்து நான் இப்போ ரீசெண்டாக வாங்கினது இது வந்து ரெட்டினாய்டு அப்படின்ற ஒரு நேமை பார்த்த உடனே நான் வாங்கிட்டேன் மினிமலிஸ்ட் அப்படிங்கிறது தான் இந்த க்ரீமோட பேர் ஓகேவா மினிமலிஸ்ட் அப்படிங்கிறது ரொம்ப ஃபேமஸான ரொம்ப ஸ்கின்க்கு வந்து எந்த ஒரு ஹார்மும் பண்ணாத நிறைய ரிவ்யூஸ் வாங்கியிருக்க நிறையா ஸ்டார் ரேட்டிங் இருக்கக்கூடிய ஒரு ப்ராடக்ட் இது வந்து பல வருஷமாக ரொம்ப ஃபேமஸான ஒரு ப்ராடக்ட் தான் இது வந்து புதுசாக வந்ததெல்லாம் கிடையாது இது ரொம்ப வருஷமாக இருக்குது ஸோ மினிமலிஸ்ட் வந்து நான் வந்து லைக் நியூ 7ல ஒர்க் பண்ணும்போது ஒரு 5-6 வருஷம் முன்னாடின்னு வைங்களேன் 6 வருஷம் கூட இல்லை ஒரு 7 இயர்ஸ் முன்னாடின்னு வைங்களேன் அப்போ வந்து நான் சும்மா யூடியூப்பில் வந்து வீடியோஸ்லாம் பார்த்துட்ருப்பேன் ஸ்கின் கேர் வீடியோஸ் நிறையா பார்ப்பேன் நிறைய நாலேஜ் அதில் கெயின் பண்ணுவேன் ஸோ அப்படி பார்க்கும்போது ஃபாரின் வீடியோஸ்லாம் கூட பார்ப்பேன் அவங்க நிறைய பேர் வந்து மினிமலிஸ்ட்டை தான் சொல்லுவாங்க இப்போ நினைப்போம் இதெல்லாம் எங்கே கிடைக்குமோ தெரிலையே மினிமலிஸ்டாக ஃபாரினில் தான் கிடைக்கும் போல் ஆர்டினரின்னு ஒரு பிராண்ட் இருக்குது மினிமலிஸ்ட் இது ரெண்டும் கொஞ்சம் ஈக்குவலான ரேஞ்சில் இருக்க ப்ராடக்ட் தான் அங்கே தான் கிடைக்கும் போல் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன் பார்த்தா நைக்கால் வந்து மினிமலிஸ்ட் இருந்துச்சு அதை பார்த்தோன்னே இதை வாங்கணும்னு நினச்சேன் மேபி அத்தனை வருஷம் முன்னாடி என்னால் அதை அஃபோர்ட் பண்ணி இதை வாங்கியிருக்க முடியாது அப்படியே அஃபோர்ட் பண்ண முடிஞ்சிருந்தாலும் எனக்கு வந்து மனசு வர அதில் செலவு பண்ணேன் பட் காலப்போக்கில் வந்து ஸ்கின் வந்து எவ்வளோ முக்கியம்னு தெரிஞ்சிட்டதுக்கப்புறம் 25லாம் தாண்டி 27 தாண்டி 28 தாண்டி வந்ததுக்கப்புறமா ஸ்கின் தான் இப்போ வந்து ரொம்ப முக்கியம் அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறமா அஃபோர்ட் பண்ணுறதுல தப்பே இல்லைன்னு சொல்லிட்டு இப்போலாம் தான் நான் ஆக்சுவலி கொஞ்சம் மனசு வந்து ப்ராடக்ட்ஸ் வாங்குகிறேன் ஸோ அப்படி ரீசெண்டாக நான் வந்து மினிமலிஸ்ட் பட் எனக்கு இதை ஏமாத்தவே இல்லை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இதெல்லாம் வந்து நான் காசு கொடுத்து வாங்குறது ஓகேவா இது எதுவுமே பெய்ட் ப்ரொமோஷன் கிடையாது ஸோ இது வந்து ரெட்டினாய்டுன்னு சொல்லுவாங்க 2% ரெட்டினாய்டு இது
ரெட்டினாய்டுனா என்னன்னு ஃபர்ஸ்ட் நான் சொல்லிடுறேன். ரெட்டினாய்ட் கொலோஜன், அந்த ரெட்டினால் அண்ட் கொலோஜன் தான் நம்மளோட ஸ்கின்னை வந்து இந்த எலாஸ்டிசிட்டி கொடுக்குறது. இந்த எலாஸ்டிசிட்டி நீங்கள் வயசான பாட்டிங்க வந்து மூஞ்செல்லாம் தொங்கி போயிருக்குல்ல, அவங்கள இழுங்களேன் இழுத்தீங்கன்னா அந்த எலாஸ்டிசிட்டிலாம் இருக்காது, அப்படியே தொங்கி கையோட உங்களுக்கு வந்துடும். அந்த மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ஏஜை பொறுத்து நீங்கள் வந்து என்ன மாதிரியான ஃபுட்டு சாப்பிட்றீங்க, உங்கள் ஸ்கின் எப்படி பார்த்துக்கிறீங்கிறத பொறுத்து இந்த கொலோஜனும் ரெட்டினாய்டு உங்கள் ஸ்கின்லேருந்து கட் ஆகிடும். இது கட் ஆயிடுச்சுனா தான் நமக்கு வந்து வயசானவங்க மாதிரி ஸ்கின் மாறும். ஸோ அந்த கட் ஆகிற ரெட்டினால் இருக்குல்ல, அதை மீட்டு கொடுக்கறது தான் இந்த ரெட்டினாய்டு. ஸோ உங்கள் ஸ்கின்குள்ளே நேச்சுரலாக இருக்க ரெட்டினாய்டை நீங்கள் வெளியே இருந்து வாங்கி உள்ளே கொடுத்துக்கிறீங்க அந்த மாதிரி. ஸோ இதில் ரெட்டினாய்டு இருக்கிறதுனால என்ன நான் நினச்சேன், ஓகே இப்போது நம்ம வந்து லேட் டுவெண்ட்டீஸில் இருக்கிறதுனால லாஸ்ட் ஃபேஸ் ஆஃப் டுவெண்ட்டீஸில் இருக்கிறதுனால இது வந்து நமக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினச்சேன். இது வந்து ரொம்ப தின்னாக இருக்குது பாருங்கள், தெரியும்னு நினைக்கிறேன். ரொம்ப தின்னான ஒரு ப்ராடக்ட், எப்படி ட்ராப் டப்புன்னு வந்து இருந்துச்சுன்னா தின்னான ஒரு ப்ராடக்ட்டு. நைட்டு வந்து இதை போட்டுட்டு காலையில் வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த நைட்டு ஃபுல்லாக அந்த ரெட்டினால் வந்து உள்ளே போகும். இப்போ நான் எல்லாமே நைட் நைட்டு சொல்கிறீங்க, எத்தனை நைட்டில் போடுவீங்கன்னா நான் மாறி மாறி போடுவேன். நான் வந்து இன்னைக்கு காம ஆயுர்வேதா யூஸ் பண்ணனா நாளைக்கு வந்து நான் மினிமலிஸ்ட் யூஸ் பண்ணுவேன், நாளைக்கு கழிச்சு வேறு யூஸ் பண்ணுவேன், இல்லை ஜென்ரல் மாய்ஸ்சரைசர் போட்டு படுத்துருவேன். இந்த மாதிரி என்ன வேணால் மாறி மாறி பண்ணுவேன். ஓகேவா, அண்ட் நான் ஜென்ரலாகவே நிறைய பிராண்ட்ஸ் ட்ரை பண்ணுவேன். எனக்கு ஸ்கின்க்கு எதுவும் பண்ணதில்லை, மாறி மாறி யூஸ் பண்ணுறது எனக்கு ஸ்கின்க்கு எதுவும் பண்ணதில்லை. இத்தனைக்கும் எனக்கு சென்சிட்டிவ் ஸ்கின் தான், பட் ஸ்டில் எனக்கு எதுவும் பண்ணல. பிகாஸ் நான் மாறி மாறி யூஸ் பண்ணாலும் நல்ல பிராண்ட்லேருந்து தான் யூஸ் பண்ணுவேன், ரொம்ப சீப் பிராண்ட் வந்து நான் யூஸ் பண்ண மாட்டேன். இது வந்து நான் ஷோ ஆஃப்க்கு சொல்லலை, நம்ம ஸ்கின் தான் ரொம்ப முக்கியம். உங்களுக்கும் நான் அதான் சொல்வேன், 100 ரூபாய் 50 ரூபாய்க்குலாம் எதுவுமே யூஸ் பண்ணாதீங்க, நல்ல ப்ராண்டில் செலவு பண்ணி யூஸ் பண்ணுங்கள். காசு சப்போஸ் இல்லை நான் வேலைக்கு போகிறேன் என் சம்பளமே 6000 ரூபா தான் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வைங்க. இந்த மாதம் 100 ரூபாய் எக்ஸ்ட்ரா சேர்த்து வைங்க, அடுத்த மாதம் 100 ரூபாய் எக்ஸ்ட்ரா சேர்த்து வைங்க, ஒரு 300 ரூபீஸ் ஒன்று வாங்கிக்கோங்க. 100 ரூபாய் வாங்கும்போது 300 ரூபாயில் வாங்கிக்கோங்க. இப்படி தான் நான் உங்களுக்கும் வந்து சஜஸ்ட் பண்ணுவேன். ஓகேவா, அண்ட் மூணாவது மாய்ஸ்சரைசர் வந்து இதுவும் இப்போ தான் வாங்கினேன். நான் வந்து இப்போ ரீசெண்டாக ஷூட் போயிருந்தேன்னு சொன்னேன் இல்லையா, திண்டுக்கல்ல 1 மந்த் ஷூட் இன்ஸ்டாவில் பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த ஷூட் போகிறதுக்கு முன்னாடி நாள் இது வாங்கிட்டு நான் கிளம்புனேன். இது வந்து கெஃபைன் அப்படிங்கிற ப்ராண்ட். கெஃபைன் ப்ராண்ட் வந்து எனக்கு சன் டிவியில் ஒர்க் பண்ணதுலேருந்து தெரியும். அந்த டைமில் வந்து என் ஃப்ரெண்டு ஒருத்தவங்க இதை ட்ரை பண்ணி பாருன்னு சொல்லி சும்மா எனக்கு கொடுத்தாங்க, எனக்கு அது ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் நானே ஆர்டர் பண்ணி அந்த ப்ராண்ட் வந்து வாங்க ஆரம்பிச்சிட்டேன். ஸோ அதில் வந்து இந்த மாய்ஸ்சரைசர் நான் யூஸ் பண்ணதில்லை, பாடி பட்டர் தான் யூஸ் பண்ணியிருக்கேன், ஃபேஸ் மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணதில்லை. பட் ஃபர்ஸ்ட் டைமாக ஃபேஸ் மாய்ஸ்சரைசர் ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு காஃபியில் வாங்கினேன். நடுவில் என்ன பண்ணிட்டாங்கன்னா வெறும் காஃபி மட்டும் இல்லாமல், கஃபைன் அப்படிங்கிற ப்ராண்டில் பேசிக்கலி எல்லாமே காஃபியோட ஃப்ளேவர் தான் இருக்கும், எஸ்ப்ரெஸோ காஃபி மாதிரி, அப்புறம் வேறு ஏதோ காஃபி, கேப்பச்சினோ காஃபி அப்படின்னு ஒவ்வொரு காஃபியோட ஸ்மெல்க்கு ஏற்ற மாதிரி ப்ராடக்ட்ஸ் இருக்கும். பாடிக்கு ஒரு லோஷன் மாதிரி வாங்கினேன், அதுவும் வந்து காஃபியாக இருக்கும்னு நினச்சி தான் ஆர்டர் பண்ணேன். பட் ஸ்மெல் பண்ணி பார்த்தா வந்ததுக்கு ஒரு பார்த்தா ஏதோ பூ ஸ்மெல் வந்துச்சு, எனக்கு பிடிக்கவே இல்லை. நம்ம காஃபி தான் நினச்சோம், காஃபி ஸ்மெல்க்காக தான் நம்ம ஆர்டரே பண்ணோம், என்ன இப்படி வருதுன்னு பார்த்தா சின்னதாக எழுதிருந்துச்சு, லில்லியோ ஏதோ ஒரு பூ சேர்ந்துருக்குன்னு சொல்லி எழுதிருந்துச்சு. ஸோ பயந்துட்டே இருந்தால் இதுவும் அந்த மாதிரி காஃபி ஸ்மெல் இல்லாமல் போயிடுமோன்னு. பட் வந்து காஃபி ஸ்மெல் தான். இது வந்து எஸ்ப்ரெஸோன்னு ஒரு காஃபி இருக்கும் இல்லையா, எக்ஸ்ப்ரெஸோவா எஸ்ப்ரெஸோவா சம்திங், இது வந்து ஆயிலி ஸ்கின் இருக்கவங்க இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு ரொம்ப யூஸ் ஆகும். பிகாஸ் இது வந்து ஜெல் ஆக்வா, அதான் தெரியும் இது வந்து ஃபுல்லாக தண்ணி மாதிரி இருக்கும், ஆக்வா இது. ஸோ வந்து எண்ணெய் வழியிற ஸ்கின் இருக்கவங்க இந்த மாதிரி தண்ணி மாதிரி இருக்கிறத யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எண்ணெயே வழியாது. ஆனால் எனக்கு ட்ரை ஸ்கின், நான் ஏன் வாங்கினேன்னா மேக்கப் போடுறதுக்கு முன்னாடி இதை போட்டுட்டு அதுக்கப்புறம் மேக்கப் போடலாம், கையில் வந்து போட்டுக்கலாம், எனக்கு எப்போயாவது எண்ணெயே வழிய வேணாம் அப்படின்னு நினச்சேன்னா அப்போ போட்டுக்கலாம். ஸோ அந்த மாதிரி நான் வந்து ஆயிலி ஸ்கின் பீப்புளுக்கு ட்ரை ஸ்கின் பீப்புளுக்குன்னு ஸ்பெஷலாக இருக்கிற மாய்ஸ்சரைசரும் சேர்த்து வாங்கிப்பேன், என் மூடுக்கு ஏற்ற மாதிரி போட்டுப்பேன். 4வது மாய்ஸ்சரைசர் எம்பிரியோலைஸ். இது வந்து நான் பிபியில் இருக்கும்போது எடுத்துகிட்டு போனேன் போன வருஷம். அப்போ வந்து அவங்க பிராண்டெலாம் காட்டக்கூடாது இல்லையா நம்ம அவங்களோட நார்ம்ஸ் படி. ஸோ அதனால் இதை மூடி விட்டாங்க, நான் திரும்பியும் திறக்கவே இல்லை. எம்பிரியோலைஸ் இதுதான் பேர். இது வந்து பெரிய டப்பா, இதிலே குட்டி உண்டு இவ்வளோ பாதி சைஸ் பேக்கும் இருக்குது, கொஞ்சம் ஒல்லியாகவும் இருக்கும் கொஞ்சம் ஷார்ட்டாகவும் இருக்கும். இது வந்து ஐ திங்க் 3000 ஏதோ, அது வந்து கொஞ்சம் ரேட் கம்மி, 1500 சம்திங் நினைக்கிறேன். இது வந்து ஏன் இவ்வளோ பெருசு 3000 ரூபாய்க்கு வாங்கியிருக்கேன்னா, இது வந்து நான் மாய்ஸ்சரைசராக யூஸ் பண்ண மாட்டேன், அதாவது நார்மல் டைமில் அதை யூஸ் பண்ண மாட்டேன். ஏன் வாங்கியிருக்கேன்னா அப்புறம் வந்து பிரைடல் மேக்கப் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அந்த டைமில் பிரைட்ஸ்க்கு வந்து இது போட்டால் மேக்கப் ரொம்ப நேரம் நிற்கும்ன்றதுனால அவங்களுக்காக நான் வந்து இது வாங்கினேன். பட் இதெல்லாம் வாங்கி கொஞ்ச நாள் வந்து பிபி போயிட்டேன். ஸோ என்னோடய மேக்கப் பண்ணதை வந்து விட்டுட்டேன், பிகாஸ் டைம் இல்லை சுத்தமாக தான் சொல்லணும்னு, அதான் உண்மை. ஸோ இந்த எம்பிரியோலைஸ் வந்து அப்படியே பேக்லேயே இருக்குது. ஸோ அப்போயிலேருந்து நான் வந்து ஆனால் இது ரொம்ப நல்ல ப்ராடக்ட். ஸோ வந்து மேக்கப் போடும்போது இதை ஃபஸ்ட்டு போட்டுட்டு இது மேலே தான் மேக்கப் போடுவேன். ப்ரைமராக நான் இன்னொன்று யூஸ் பண்ணுறேன், அதுக்கு முன்னாடி இதை போட்டுருவேன். இதை போட்டுட்டு இது மேலே ப்ரைமர் போடுவேன், அது மேலே மேக்கப் போடுவேன். செம்மையாக நிற்கும். நைட்டு தான் ஷூட்டு முடியுதுன்னு வைங்களேன், பிபி ஜோடிகளையும் இதான் போடுவேன். காலையில் வந்து 6 மணிக்கு மேக்கப் போடுறேன்னு வைங்களேன், சப்போஸ் பிபி ஜோடிகளுக்கு வந்து நான் வந்து நைட் 2 மணி 1 மணி 12 மணி இப்படிலாம் கூட ஷூட் முடிஞ்சிருக்கு.
அது வரைக்கும் என் மேக்கப் துளி கூட கலையவே கிடையாது, அப்படியே இருக்கும். அது வந்து இந்த மாய்ஸ்சரைசர்னால தான். கொஞ்சம் திக்கான ஒரு மாய்ஸ்சரைசர் இது, ஆனால் ரொம்ப செம்மையாக ஒர்க் பண்ணும். ஸோ அஞ்சாவது மாய்ஸ்சரைசர் வந்து நியூட்ரிடம் மாய்ஸ்சரைசர். இதுவும் வந்து நம்ம சேனல்லே நான் நிறைய வீடியோஸ்லாம் உங்கள் நியூட்ரிடம் பற்றி சொல்லியிருக்கேன். இதுவும் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச மாய்ஸ்சரைசர். இது வந்து எம்பிரியோலைஸ் எப்படி ஒர்க் பண்ணுதோ அப்படியே ஒர்க் பண்ணும். அதே மாதிரி மேக்கப்புக்கு முன்னாடி போடும்போது மேக்கப் ரொம்ப நேரம் நிற்கும், அதே மாதிரி ஒர்க் பண்ணும். பட் அது வந்து ரொம்ப காஸ்ட்லி, இது அதுலேயே காஸ்ட் ரொம்ப கம்மி இந்த நியூட்ரிடம்ங்கிறது. ஸோ இது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச. சம்டைம்ஸ் வந்து கழுத்தில் கையில் அதெல்லாம் போடுறதுக்கும் நான் வந்து இது யூஸ் பண்ணுவேன். பிகாஸ் இது வந்து மென்தால் ஃபீல் இருக்கும், கொஞ்சம் போட்டோனே சில்லுன்னு இருக்குமா. ஸோ எப்பயுமே மேக்கப் ஸ்டார்ட் பண்ணதுக்கு முன்னாடி இந்த மாய்ஸ்சரைஸ் போட்டால் கொஞ்சம் ரெஃப்ரெஷிங்காக இருக்கிறனால இதை சூஸ் பண்ணிப்பேன். ஸோ இதுவுமே எனக்கு வந்து பிடிச்ச ஒரு மாய்ஸ்சரைசர். உங்களுக்கு வந்து அஞ்சு மாய்ஸ்சரைசர் காட்டியிருக்கேன். ஸோ ஆறாவது வந்து நான் ரீசெண்டாக வாங்கினேன். இதை நான் வாங்கி ஒரு நாலு நாள் தான் இருக்கும், இந்த நாலு நாள் தான் நான் போட்டுட்ருக்கேன். இது வந்து ஃபுல்லாக நான் வந்து ரிவ்யூ படித்தேன். வேறு ஏதாவது மாய்ஸ்சரைசர் நான் வந்து நிறைய பிராண்ட்ஸ் ட்ரை பண்ணுவேன். ஸோ அப்படி வந்து நான் தேடும்போது பயோடம்மாக்கு நல்ல வந்து ஒரு ரிவ்யூ வந்துச்சு. அண்ட் நான் வந்து நம்புகிற சில மேக்கப் ஆர்டிஸ்ட், சில மேக்கப் பற்றி மற்றவங்களுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறவங்களாம் இருக்காங்கல்ல, ஸோ அவங்க நான் நம்புகிற சில பேர், எனக்கு பிடிச்சவங்க சில பேர் இருக்காங்கல்ல, ஸோ அவங்களோட சேனல் வந்து நான் ஃபாலோ பண்ணுவேன். அவங்க வந்து ஏதாவது ஸ்கின் கேர் வீடியோ போட்டாங்கன்னா அதை நான் உடனே பார்ப்பேன். அவங்க வந்து வின்டர் ஸ்கின் கேர் போடுவாங்க, சம்மர் ஸ்கின் கேர் போடுவாங்க, ஓ இப்படிலாம் பண்ணுறாங்களான்னு நினைப்பேன். பட் எல்லாத்தையும் நான் வாங்க மாட்டேன், எனக்கு எது தேவையோ அதை வாங்குவேன். ஸோ அப்படி வந்து பயோடம்மா வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட். அவங்க வந்து சொல்லியிருந்தாங்க அவங்க எது சொன்னாலும் நான் கண்மூடித்தனமாக நம்புவேன். பிகாஸ் அவங்க ரொம்ப எது நமக்கு தேவையோ அதுதான் வந்து அவங்க சொல்லுவாங்க. சும்மா எதையோ சொல்லணுமே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவே மாட்டாங்க. ஸோ அவங்க நான் ரொம்ப பிலீவ் பண்ணுவேன். அதனால் அவங்க சொன்னதுனால இதை வாங்கினேன். இதோட ப்ரைஸ் வந்து 599 ரூபாய், 600 ரூபீஸ், 200 ml. இது இது வந்து நார்மல் டு ட்ரை சென்சிட்டிவ் ஸ்கின். எனக்கு ட்ரை சென்சிட்டிவ் ஸ்கின் தான், ட்ரை அண்ட் சென்சிட்டிவ். இதை யூஸ் பண்ணி பார்த்தேன், லோஷன் டைப்பில் இருந்துச்சு. நான் இது வரைக்கும் உங்களுக்கு காட்டின எல்லாமே லோஷன் டைப் தான். ஸோ இது வந்து லோஷன் டைப் தான், ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ அவங்க சொன்னதுக்கப்புறமா நான் போயிட்டு நைக்கால சும்மா டெஸ்ட் பண்ணி பார்த்தேன். நைக்கால இந்த ப்ராடக்ட் அவைலபிளாக இருந்தது. ஆக்சுவலி அவங்க வந்து மலேசியா, இப்போ வந்து லண்டனில் இருக்காங்க. நான் நினச்சேன் அவங்க ஊரில் தான் கிடைக்கும் போல் இவங்க வாங்கினதுன்னு. பட் பயோடம்மா இங்கேயும் கிடைக்கக்கூடியது தானே, சும்மா செக் பண்ணுவோன்னு செக் பண்ணால் இது இருந்துச்சு. அவங்க சொன்ன எக்ஸாக்ட் ப்ராடக்ட் இதுதான், அதனால் இது வாங்கினேன். இது வந்து ஏழாவது ப்ராடக்ட். இது வந்து மாய்ஸ்சரைசர் கிடையாது, இது வந்து மிஸ்ட், ஃபேஸ் மிஸ்ட்டு. நான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு சின்னூண்டு டப்பா ஒன்று காட்டினேன் இல்லையா, காமா ஆயுர்வேதான்னு சொல்லிட்டு, ஒரு குங்குமாரி தைலம், அதுவும் அந்த பிராண்ட் தான் இது. ஸோ இதில் வந்து அது வாங்கினதுக்கு ஆக்சுவலி எனக்கு இது வந்து இது ஃப்ரீயாக வந்துச்சு. பட் இதை தனியாகவும் ஆர்டர் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி குட்டி வந்து 100 ரூபாவோ எவ்வளோன்னு நினைக்கிறேன். பட் சின்ன கொஞ்சம் ட்ராப்ஸ் தான் இருக்கும். இது என்ன பண்ணணும்னா, உங்கள் மூஞ்சி வந்து காஞ்ச மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணிங்க. நான் இப்போ போட்டு இதை வேஸ்ட் பண்ணலான்னு பார்க்குறேன், ஏன்னா மேக்கப் போட்டிருக்கேன், எப்படி இது உள்ளே இறங்காது. நான் மூஞ்சி கழுவிட்டு போட்டுக்கிறேன். இதை இதில் இருக்கிறது வந்து வெட்டிவேர் தண்ணி, ரோஸ் வாட்டர் ரெண்டுமே இருக்குது. இது வந்து பியூர் நெரோலி வாட்டர்னு போட்டிருக்கு. இதில் பியூர் வெட்டிவேர் தண்ணி இருக்குது, ரோஸ் வாட்டர் இருக்குது. நான் மூணுமே வச்சுருக்கேன். சாம்பிள் கொண்டு மட்டும் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இன்னும் ரெண்டு வந்து என்னோடய பேக்கில் இருக்குது. இதை வந்து என்ன பண்ணணும், இப்படி 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 ஸ்ப்ரே பண்ணிக்கணும். ஸ்ப்ரே பண்ணிட்டீங்கன்னா அது வந்து உங்கள் ஸ்கின்குள்ளே இறங்கும். இதை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து சூப்பர் மார்க்கெட்லாம் போனீங்கன்னா உங்களுக்கு வந்து ரோஸ் வாட்டர்னு சொல்லிட்டு ஒரு பிங்க் கலர் டப்பா, டிரான்ஸ்பரண்ட் டப்பாவில் பிங்க் மூடி இப்படி கழட்டுற மாதிரி மூடி போட்டு வச்சுருப்பாங்கல்ல, அது ரோஸ் வாட்டரே கிடையாது. நீங்கள் அதை நம்பி அதை ரோஸ் வாட்டர்னு யூஸ் பண்ணிட்டுருப்பீங்க. அப்புறம் இந்த சாமி பொருட்கள்லாம் வாங்கும் போது பன்னீர் வாட்டர்னு சொல்லிட்டு வச்சுருப்பாங்கல்ல சின்னதாக, அதுவும் ரோஸ் வாட்டர் கிடையாது. அதெல்லாம் சும்மா அதெல்லாம் எசன்ஸ் தான். ஸோ அதை நம்பி நீங்கள் வந்து அதை காட்டனில் நினச்சி என்னென்னவோ பண்ணிருப்பீங்கல்ல, அதெல்லாம் பண்ணால் உங்களுக்கு ஒரு எஃபெக்டும் கிடைக்காது. அந்த எசன்ஸ் தான் உங்கள் மூஞ்சி போகும், உங்கள் மூஞ்சி இன்னும் மோசமாக தான் ஆகும். ஸோ இது வந்து இந்த பிராண்ட் பொறுத்த வரைக்கும் வந்து பியூராக இருக்கும். இது என்ன வாட்டர் வெட்டிவேர் தண்ணியானாலும் பியூராக இருக்கும், ரோஸ் வாட்டர்னாலும் பியூராக இருக்கும். ஸோ இது வந்து நல்ல ரிசல்ட்ஸ் கொடுக்கும். நான் என்ன பண்ணுவேன்னா, இது நைட்டெல்லாம் போட்டுலாம் தூங்க மாட்டேன். பிகாஸ் தண்ணி தானே, எனவே எவாப்ரேட் தான் ஆகப்போகுது, அதோட எசன்ஸ் தான் உள்ளே போகுது. ஸோ நைட்டு போட்டு தூங்க மாட்டேன். பட் ஈவினிங்கில், ஆஃப்டர்நூனில், காலையில் கொஞ்சம் நேரம் இந்த மாதிரி டைமில் நான் வந்து ஸ்ப்ரே பண்ணிப்பேன். ஸ்ப்ரே பண்ணிட்டு கழுவ மாட்டேன், அது அப்படியே இருக்கும், அப்படியே காஞ்சி போயிடும், அப்படியே ஸ்கின் மேலே இருக்கும். அது மேலேயே கொஞ்சம் நேரம் கழிச்சு மாய்ஸ்சரைசர் போட்டு லாக் பண்ணிவிடுவேன். ஸோ இந்த மாதிரி பண்ணால் இதுவும் எனக்கு வந்து ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம், அதனால் காட்டுறேன். இது வந்து என்னோடய ரொம்ப ரொம்ப ஃபேவரட்டான பாடி பட்டர். இது வந்து ஃபேஸ்க்கு போட முடியாது, இது வந்து பாடிக்கு தான் போட முடியும். இது வந்து நான் சொன்னல கஃபைன் ஒரு பிராண்டு, ஆக்வா மாய்ஸ்சரைசர் காட்டினல காஃபி பிராண்டு, அந்த பிராண்டு. இதில் இது வந்து சாக்லேட் அண்டு வெண்ணிலா அண்டு காஃபி மூணு கலந்த ஒரு ஃப்ளேவர், கோகோ பட்டர் வித் கேரமல், ஓகேவா. ஸோ இது வந்து ஸ்மெல்லு அப்படியே சாப்பிட்றலாமான்னு இருக்கும், அப்படி ஒரு ஸ்மெல் இருக்கும். நல்ல திக்கு, ரொம்ப திக்கு. ஸோ உங்கள் ஸ்கின்ல வந்து செம்மையாக கிளைட் ஆகும். நான் என்ன பண்ணிட்டேன்னா, இந்த ப்ராடக்ட் தான் ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணுறது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. சின்ன டப்பா, அந்த டப்பா காலியாக இந்த மாதிரி ஒரு பெரிய டப்பா வாங்கினேன். ஒரு வருஷம் எனக்கு வந்துச்சு இந்த ஒரு பெரிய டப்பா. இத்தனைக்கும் நான் டெய்லி கண்ணாப்பினான்னு போடுவேன், கழுத்தில் போடுவேன், கை ஃபுல்லாக போடுவேன், கால் ஃபுல்லாக போடுவேன், கண்ணாப்பினான்னு போடுவேன். என்னோடய பெரியமா, எங்கள் சித்திங்க, யாராவது வெளியே போகிறோன்னா எல்லாருக்கும் போட்டு விடுவேன். அள்ளி அள்ளி யூஸ் பண்ணியே எனக்கு ஒரு வருஷம் வந்துச்சு.
ஸோ இது இது எவ்வளோ காஸ்ட்டு மறந்துட்டேன், 645. இது நான் தான் ஆர்டர் பண்ணேன், நான் தான் வாங்கினேன். நான் என்ன பண்ணுவேன், எல்லாத்தையும் ஆர்டர் பண்ணுவேன், கடைசியாக டோட்டல் ஒன்று பார்ப்பேன். அதை பார்த்தோன்னே அந்த டோட்டல் வந்து ஓகே மனசு ஆறுச்சுன்னா கம்மியாக தான் இருக்குதுன்னு நினச்சேன்னா அப்படியே போடுறேன். ஸோ தனித்தனியாக எனக்கு வந்து ரேட் தெரியாது, ஏன்னா நான் நிறைய ப்ராடக்ட்ஸ் வாங்கினால. நான் அந்த பயோடம்மா வாங்கினால 4 நாள் முன்னாடி, அப்போ தான் இதுவும் வாங்கினேன். ஸோ கொஞ்சம் தான் காலியாக இருக்குது, ஃபுல்லாக அப்படியே இருக்குது, ஃபுல் டப்பா அப்படியே இருக்குது. ஃபேவரட், கண்ணை மூடிட்டு நீங்கள் இதை வாங்கலாம். நெக்ஸ்ட் வந்து நம்ம பார்க்க போகிறது செபாமெட். இது வந்து ஐ கிரீம். ஆக்சுவலி நான் வந்து ஐ கிரீம்க்கான ஒரு ஹண்டே பண்ணிருந்தேன். ஐ கிரீம்ல எனக்கு எது வந்து பெஸ்ட்டுன்னு தெரியல. மாய்ஸ்சரைசர் ஜென்ரலாக கேட்டால் நான் வந்து 10 பிராண்ட் யூஸ் பண்ணுவேன், 10 வந்து நல்லா பிடிச்ச பிராண்டாக யூஸ் பண்ணுவேன். ஸோ எனக்கு வந்து யார் எது கேட்டாலும் சஜஸ்ட் பண்ண கரெக்டாக இருக்கும் அவங்க ஸ்கின் ஏற்ற மாதிரி. பட் ஐ கிரீம் வந்து எனக்கே டவுட், எனக்கு எந்த ஐ கிரீமே ஒர்க் பண்ணல. இதுக்கு முன்னாடி நான் வந்து லாரியலில் வந்து ரீவைட்டா லிஃப்ட்னு சொல்லிட்டு ஒன்று யூஸ் பண்ணிட்டுருந்தேன். பட் அது எனக்கு ஒர்க் பண்ணிச்சா இல்லையா, அதனால தான் எனக்கு ரிங்கிள் வரலையா, இல்லை எனக்கு ஜென்ரலாகவே ரிங்கிள் வராமல் இருந்ததா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கண்டுபிடிக்க தெரில. பட் ரீசெண்டாக இந்த 1 மந்த் ஷூட்டில் நான் மாய்ஸ்சரைசர் தீந்து போயிடுச்சு. லாஸ்ட் 2 மாய்ஸ்சரைசே போடாமல் இருந்து என் கண்ணு கீழே வந்து நிறைய ரிங்கிள்ஸ் ஆக்சுவலி வந்துருச்சு. ஒரு லைன் தான் இருக்கும்னு வைங்களேன், ஒரு 3 லைன் 4 லைன் வந்துருச்சு. பட் இனிஷியல் ஸ்டேஜ் லைன் தான், பட் ஸ்டில் எனக்கு வந்து ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. நம்ம வந்து ப்ராப்பராக ஒரு ஐஸ்கிரீம் வச்சுருக்கணும்னு சொல்லிட்டு. ஸோ ஊர்லேருந்து வந்த உடனே நான் வந்து ஒரு ஐஸ்கிரீம் ஆர்டர் பண்ணேன். அதான் இந்த ஐக்ரீம் குழந்தைங்களுக்கு வந்து லோஷனை யூஸ் பண்ணுவாங்க, நிறைய ஃபார்மசியில் கூட இதை விற்பாங்க. அதனால் வந்து நம்பி இந்த செபாமெட்டில் இருக்கிற ஐக்ரீம் வாங்கியிருக்கேன். பட் நான் போட்ட வரைக்கும் எனக்கு வந்து ஸ்டிக்கி ஃபீலே இல்லை, நல்லா இருக்குது. ஆல்சோ வந்து நல்ல ஒரு க்ரீமியாக தண்ணியாக ஒரு ஃபீல் இருக்குது. ஸோ கண்ணு கீழே வந்து நல்ல ஒரு ஹைட்ரேஷன் கிடைக்குது எனக்கு, அதனால் இது ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த மாதிரி இருக்குது. எஸ், எனக்கு இந்த செபாமெட் ரொம்ப பிடிச்சிருக்கு. இதுவும் நான் தான் வாங்கினேன். இதோட ரேட்டு ஐ திங்க் அந்த பெரிய டப்பாவில் போட்டிருக்குன்னு நினைக்கிறேன். டெர்மகோ, டெர்மகோவும் நம்ம வீடியோவில் நிறையா பண்ணியிருக்கோம். நான் ஆல்ரெடி காட்டின நியூட்ரிடமும் நம்ம வீடியோவில் நிறையா பண்ணியிருக்கோம். பட் நீங்கள் வீடியோலாம் பண்ணனால தான் காட்டுங்கன்னு தயவு செஞ்சு நினைக்காதீங்க. சொல்லப்போனால் இப்போ நான் பண்ணிகிட்டு இருக்க வீடியோ நான் வாங்கின ப்ராடக்ட்ஸ் காட்டுற வீடியோ, இதில் வந்து இதை காட்ட வேண்டிய அவசியம் எனக்கு கிடையாது. பட் ஸ்டில் நான் காட்டுறேன்னா எனக்கு வந்து நிஜமாக பிடிச்சிருக்கு, அதனால் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி எந்த ப்ராடக்ட்டுமே உங்களை வந்து ஏமாற்றணும் அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு நான் விற்கவே மாட்டேன். சொல்லப்போனால் நமக்கு வந்து பெய்ட் ப்ரொமோஷனில் வந்து ரம்மி அப்புறம் நிறைய கேம், ஆன்லைன் கேம்ஸ் இதெல்லாம் அவங்க நிறையா கேட்டிருக்காங்க. பட் நம்மளோட சேனலில் நீங்கள் எங்கேயுமே ரம்மி பார்த்துருக்க மாட்டீங்க, ஆன்லைன் கேம்ஸ் எங்கேயுமே பார்த்துருக்க மாட்டீங்க, அப்புறம் காசு பணம் போடுற மாதிரியான எந்த விஷயமுமே நீங்கள் வந்து நம்ம சேனலில் பார்த்துருக்க மாட்டீங்க. ஏன்னா நாங்கள் உங்களை கண்டிப்பாக ஏமாற்ற மாட்டோம். காசு எனக்கு வரும், எனக்கு நிஜமாவே பெரிய ஒரு ஹெல்ப்பாக தான், ஃபினான்ஷியலாக ஹெல்ப்பாக தான் இருக்கும். ஆனால் அதை வாங்கிட்டு நான் உங்களுக்கு ரிஸ்க்கான எந்த விஷயத்தையும் சொல்ல விரும்பல. ஏன்னா நீங்கள் ஆன்லைன் கேமில் என்னால் மூழ்கிடக்கூடாது, நீங்கள் கன்ஸ்ட்ரக்டிவாக உங்களோட வேலைகளை பார்க்கணும், என்னால் நீங்கள் வந்து டிஸ்ட்ரக்டிவ் ஆகிடக்கூடாது அப்படின்னு தான் நான் எதுவுமே காட்ட மாட்டேன். ஸோ வந்து நான் எது ப்ராடக்ட் காட்டினாலும் அதை நான் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு ஓகேவாக இருந்தால் இந்த ப்ராடக்ட் கண்டிப்பாக வாங்குறவங்களுக்கு எந்த பாதகமும் ஏற்படுத்தாதுன்னு எனக்கு 100% தெரிஞ்சால் மட்டும்தான் உங்களை காட்டுவேன். அப்படி தான் நான் இதுவும் உங்களுக்கு இத்தனை நாள் காட்டியிருக்கேன். ஸோ எனக்கு வந்து இது யூஸ் பண்ணி எனக்கு ரொம்ப பிடிச்ச ப்ராடக்ட்னால தான் இதில் வந்து நான் காட்டுற வீடியோலையும் இதனால் எனக்கு எதுவுமே கிடைக்க போகிறது இல்லைனாலும் நான் உங்களுக்கு இதை காட்டுறேன். இது பார்த்தீங்கன்னா ஈஸியாக கிளைட் ஆகும். ஒரு சில விட்டமின் இ இருக்குது, விட்டமின் இ இருந்தாலே கொஞ்சம் நம்பி நான் வாங்கிடுவேன், ஏன்னா ஸ்கினுக்கு ரொம்ப நல்லது இல்லையா. அதனால் ஓகே. ஸோ இது வரைக்கும் நான் உங்களுக்கு நான் யூஸ் பண்ணக்கூடிய 10 மாய்ஸ்சரைசிங்கான ப்ராடக்ட்ஸை காட்டியிருக்கேன். விச் மீன்ஸ் கண்ணு கீழே போடுறது, சீரம், மாய்ஸ்சரைசர், பாடி பட்டர், இப்படி மாறி மாறி எதெல்லாம் நம்ம பாடியை மாய்ஸ்சரைஸ் பண்ணுமோ அதெல்லாம் உங்களுக்கு காட்டியிருக்கேன். இன்னொன்று மறந்துட்டேன், சாரி கைஸ், நான் மறந்துட்டேன். இது வந்து லிப்ஸ்க்கு போடுற மாய்ஸ்சரைசர். ஸோ இது வந்து லீனேஜ்னு ஒரு பிராண்டு, இதுவும் நான் வாங்கினது தான். இதோட ப்ரைஸ் வந்து டபால் இருக்குன்னு நினைக்கிறேன். பட் இது வந்து கொஞ்சம் மற்ற லிப்பாம்ஸோட கொஞ்சம் காஸ்ட்லியாக வெர்ஷன் தான். நிவ்யாவில் நான் ஒன்று வச்சிருக்கேன், அது வந்து 165 ரூபா தான். அதுவும் நல்லா தான் எனக்கு ஒர்க் ஆச்சு. பட் இது வந்து ஸ்லீப்பிங் மாஸ்க்குன்னு சொல்லுவாங்க. இது ரொம்ப திக்கு, பயங்கர திக்காக இருக்கும். ஒன்ஸ் போட்டிங்கன்னா உங்கள் வாய் விட்டு அது போவே போகுது, நல்லா ஒட்டியிருக்கும். அண்ட் இதை பாருங்களேன், இது வந்து ஸ்லீப்பிங் மாஸ்க், லிப்புக்கு ஸ்லீப்பிங் மாஸ்க். ஸோ தூங்கும் போது லிப்ஸில் இதை போட்டு நீங்கள் தூங்குனீங்கன்னா காலையில் வரைக்கும் லிப்ஸ் வந்து ட்ரை ஆகாமல் இருக்கும். நிவ்யா வந்து வெறும் 165 ரூபீஸ் தான், பட் அதுவும் சூப்பராக இருக்கும், நீங்கள் அதுவும் யூஸ் பண்ணலாம். ஆக்சுவலி நான் அதுவும் வச்சிருக்கேன், பட் நான் போன வீடியோவில் காட்டிட்டேன் ஒரு மாய்ஸ்சரைசர் வீடியோவில், அதனால் இப்போ வந்து வச்சில்ல. அது வந்து லைட்டாக கலர் கொடுக்கும், இது கலர்லாம் கொடுக்காது. ஓகே, ஸோ இது வரைக்கும் நான் உங்களுக்கு வந்து 11 மாய்ஸ்சரைசர்ஸ் காட்டியிருக்கேன். இது வந்து கொஞ்சம் லென்த்தியான வீடியோ தான், பட் ஸ்டில் உங்களுக்கு வந்து உள்ளேருந்து எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணணும், உங்களுக்கு வந்து சும்மா மேலோட்டமாக காட்டக்கூடாது அப்படின்றனால நான் கொஞ்சம் ஜாஸ்தி தான் பேசியிருக்கேன். பட் ஸ்டில் உங்களுக்கு வந்து இது பிடிச்சிருக்கும் நம்புகிறேன், இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பை பாய்.